ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ்வர் சிதயம் தோட சமையல், பவர்ட் பை இதயம், பிரீத்தி. பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட் அண்ட் விபி டேஸ். ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் பண்ண போகிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் டிஷ் என்னென்னா, ஹர்ப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்குங்க. ஹர்ப்ஸ்னால் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, லெமன் கிராஸ், ரோஸ்மெரி, தைம், ஆரிகானோ, இதெல்லாம் வந்து ஹர்ப்ஸோடைய ஃபேமிலி. இந்த ஹர்ப்ஸ் ஃபேமிலியில் நம்மளுக்கு சவுத் இந்தியன், அதாவது தமிழ்நாட்டுக்கே உரித்த, தமிழ் பாரம்பரியம் மிக்க, தமிழ் குசீனில் ஃபேமஸாக இருக்கிற, உடம்புக்கு அமிர்தமாக இருக்கிற சில விஷயம் வந்து முடக்கத்தான். இப்போ நம்ம பண்ண போகிற மணத்தக்காளி, வல்லாரை, அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ஹர்ப்ஸ் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் ஹெல்த்துக்காக. இந்த ஹர்ப்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய டிஷ் டேஸ்டியாகவும் இருக்கணும், பசங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் சொல்லி. இன்றைக்கி மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை வந்து எதுக்கு நல்லதுன்னா, எனி திங் ரிலேட்டட் டு யர் ஸ்டமக், ஈசோஃபேகஸ், ஃபுட் பைப், இதில் வந்து அது இன்ஃப்ளமேஷனாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், புண்ணு இருக்கலாம், எனி திங் அல்சர், அது மாதிரி விஷயத்துக்கு மணத்தக்காளி கீரை வந்து இஸ் அ ப்ரூவன் மெடிசன். இங்கிலீஷ் மெடிசனே வேண்டாங்க. நம்மளுக்கு வந்து வயிறில் அல்சர் இருக்குது, வாயில் புண்ணு இருக்குது, முகத்தில் தான் புண்ணு வருது அப்படின்னு சொன்னால், இந்த மணத்தக்காளி கீரையை லைட்டாக வந்து கார்லிக் கூட, ஜீரா கூடையும், நாலு மிளகு போட்டு சாட்டே பண்ணி அரைச்சி மோர்லேயோ தயிர்லையோ கரைச்சி குடிச்சிங்கன்னா, ரெண்டு நாள் செஞ்சிங்கன்னா போதுங்க, வாயில் இருக்கிற புண்ணெல்லாம் போயிடும், மவுத் அல்சர் அது கம்ப்ளீட்டாக போயிடும். த சேம் எஃபெக்ட் இட் வில் ஹேவ் ஆன் ஆர் ஸ்டமக். நம்ம வயிற்றில் கூட நிறைய ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக மணத்தக்காளி கீரையில் ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷனை சேர்த்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி மணத்தக்காளி கீரையில் ஒரு ஃபென்டாஸ்டிக் குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். மணத்தக்காளி கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு, இங்கே நாலு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இந்த நாலு இன்க்ரீடியன்ஸை ஒரு பேனில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன், எல்லாம் ஒன்றா தான் போட போகிறோம். ஸோ வி கோயிங் டு ரோஸ்ட் இட். நான் இங்கே டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், அதாவது பெருசு, ஒன்று. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு, ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் உளுந்து. உளுந்து, சீரகம், மிளகு, தனியா, இதில் உளுந்து, மிளகு, சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், தனியா மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு, இதை பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும், சீரகம் மிளகும் பொரியிற வரைக்கும் பொரிங்க. இதில் ஆயில் கிடையாது, ட்ரை ரோஸ்டிங். இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes ஆகுங்க. இதை பொறுமையாக ஈச் அண்ட் எவ்ரி இன்க்ரீடியன்ட் இது ரோஸ்டான மாதிரி குக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒன்று பச்சையாக இருந்ததுன்னா அந்த குழம்புடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. அது மாதிரி பியூட்டிஃபுல்லாக பொரிஞ்சிருச்சு. இங்கே இதை சூடாகிறதுக்கு வச்சுருவோம், இது சூடாகட்டும். மீன்வைல் இங்கே நல்ல ஒரு திக் பாட்டம் பேன், உருளி மாதிரியோ, திக் கடாய் மாதிரியோ ஏதாவது வச்சுங்க. அதில் நல்லெண்ணெய், நான் இங்கே இதே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஓகே, பட் நான் இங்கே இதே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அந்த நல்லெண்ணெய் ஒரு 2 tablespoons போட்டுட்டு, இங்கே மணத்தக்காளி கீரை வெறும் இலை இலையாக பிச்சு வச்சுருக்கேங்க. அந்த ஸ்டெம்மை எடுத்துகிட்டு வெறும் இலை வச்சுருக்கேன். அந்த இலை வந்து நான் சொன்ன உங்ககிட்ட அருமருந்து, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரையை எந்த ரூபத்துலையாவது தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லது. ஓகே, சூடாக, எண்ணெய் சூடான பிறகு 1 teaspoon கடுகு. இந்த கடுகு பொரிஞ்சோடனே 1 கை பூண்டு. எனக்கு கார்லிக் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் எனக்கு அந்த கார்லிக் ஃப்ரை பிடிக்கணும், நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன். உங்கள் ரெப்பத்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்லிக்கை ஏற்றுறது, இறக்கிறது, குறைச்சிக்கிறது, இல்லாமல் பண்ணுறது கூட நீங்கள் பண்ணீங்க. பட் கார்லிக் இஸ் எப்படி மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லதோ அது மாதிரி இந்த கார்லிக் ஆல்சோ இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்து மஞ்சளில் இருக்கோ, பாமக்ரனேட் அதாவது மாதுளம்பழம்ல இருக்கோ, அதை விட நிறைய பல மடங்கு ஜாஸ்தி இந்த பூண்டில் இருக்குது. ஸோ சேர்த்துங்க, அட்லீஸ்ட் மெடிசினல் பர்பஸுக்காக சேர்த்திங்க. இங்கே 100 grams சின்ன வெங்காயம் இருக்குது, அந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் பூண்டு நல்லா பியூட்டிஃபுல்லாக குக் ஆகணுங்க, நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். 5 நிமிஷம் இதை ஆயிலில் சாட்டே பண்ணுங்கள். சாட்டேன்னா இது மாதிரி வாட்டுங்க. ஓகே, இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் 1 teaspoon பெருங்காயத்தூள், 1/2 teaspoon மஞ்சள் தூள், கோபுரம் மாதிரி 1, கோபுரம் மாதிரி 2 teaspoon
நெகி மிர்ச் பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா உங்கள் மிளகாத்தூள், அதை ஆட் பண்ணிவிட்டு கலர் மாறுறதுக்கு முன்னாடி ஒரு 100 ml தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றி கரெக்டாக ஒரு 3-4 minutes இது நல்லா பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆகிற சமயத்தில் போட்ட அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் அந்த பெருங்காயத்தோட ஃப்ளேவர்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போய் அந்த வெங்காயம் அந்த சின்ன அந்த பூண்டு வந்து நல்லா அந்த தண்ணியில் வெந்துடும். இதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம். புளித்தண்ணி ஆட் பண்ணோம், அந்த வெங்காயம் கார்லிக்லாம் குக் ஆகுது, நச்சா நச்சான்னு இருக்கும். ஸோ இந்த தண்ணி ஆட் பண்ணோன்னே அந்த வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா குக் ஆகி அதோட நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா ஜூஸாக வெளியில் வரும். எக்ஸாக்ட்லி 5 minutes இது பாயில் பண்ண விடுங்க. இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இங்கே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் ஒரு ட்ரை மிக்சியில் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சிங்க. நான் இங்கே ப்ரீத்தி ஜோடியா காஸ்மோ மிக்சியில் அரைக்கிறேன். அரைச்சி இந்த பேஸ்ட் இங்கே சைடில் வச்சுங்க. இங்கே மீன் டைம் இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த பூண்டு அந்த சில்லி பவுடரோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இங்கே நான் திக்கு புளித்தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து புளி குழம்புக்கு போடுற மாதிரி ஜாஸ்தி போட்டு குக் பண்ணக்கூடாதுங்க. இதை பாருங்கள், இங்கே திக்கு புளித்தண்ணி வச்சுருக்கேன். 1, 2, 3 tablespoons 3 tablespoons புளித்தண்ணி ஜாஸ்தி போடாதீங்க. ஏன்னா மணத்தக்காளி கீரை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறதே வந்து இந்த புளி காரம் இதெல்லாம் வந்து நிறையா சாப்பிட்டா இருக்கிற அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அது மாதிரி இப்போ வியாதிக்காக நம்ம சாப்பிட்றோம், புண்ணு அதெல்லாம் போகிறதுக்கு. இந்த புளி இந்த சில்லி எல்லாம் வந்து அக்ரிவேட் பண்ணோம். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு லோவாக வச்சுக்கணுமோ வெறும் டேஸ்ட்டுக்கு தேவையானது கொண்டும் போட்டுங்க. அப்படியே ஒரு 150 ml 200 ml மற்ற டிஷ்ஷுக்கு போகிற மாதிரி குழம்புக்கு போகிற மாதிரி போட்டுறாதீங்க. மைல்டாக ஒரு 2-3 tablespoons புளி தண்ணி போட்டால் போதும். போட்டு எக்ஸாக்ட்லி ஒரு 3-4 minutes இதை குக் பண்ணுங்கள். அந்த புளித்தண்ணோட பச்சை ஸ்மெல் போய் அதோட நல்ல ஃப்ளேவர்ஸ் வரணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கையில் எவ்வளோ கருவேப்பிலை கிடைக்குதோ அவ்வளோ கருவேப்பிலை, எப்படி வந்து மணத்தக்காளி கீரை உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி கருவேப்பிலையும் அவ்வளோவே நல்லது. இந்த புளித்தண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு இதை நல்லா வேக வச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நல்ல 2 பெரிய கட்டு மணத்தக்காளி கீரை, நான் இங்கே 2 கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய கட்டு வெறும் இலையை மட்டும் அந்த மணத்தக்காளி கீரையை இந்த பாயில் ஆகிற கிரேவியில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபுல் கோபுரம் மாதிரி இருக்கிற டீஸ்பூனில் 1.5 spoons பாரிஸ் ஜாகிரி. நான் இங்கே பாரிஸ் ஜாகிரி யூஸ் பண்ணுறேன், நான் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், அதுக்காக நீங்கள் எந்த ஜாகிரி வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த ஜாகிரியை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மணத்தக்காளி கீரையை இந்த கொதிக்கிற கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இவனை ரைஸில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா டடடடா, வெரி வெரி ஹோம் ஸ்டைல், வெரி வெரி ஹெல்தி. இதில் வந்து வீட்டில் இருக்கிற ரெகுலர் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது ரைஸுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கீரையை வந்து ஃபைனாக ஒரு நிறைய கீரை கீரையாக அப்படி முழுசாக தெரியக்கூடாதுன்னா இந்த கீரையை ஃபைனாக சாப் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். இட் பி ஈவன் மோர் ஈவன்லி ஸ்ப்ரெட். இது மாதிரி மொத்த மொதையாக கீரை கீரையாக இருக்காது, அது நல்லா ஸ்ப்ரெட்டாகி சாப் பண்ண கீரை வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிருக்கும். அது மாதிரியும் ஆட் பண்ணலாம். இது அந்த மணத்தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்கு இங்கே நம்ம அரைச்சி வச்சது தெரியுமா, இந்த பவுடர், இந்த பவுடரில் பாருங்கள் கோபுரம் மாதிரி 1 teaspoon அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாதுங்க. கோபுரம் மாதிரி 1 teaspoon அதை போட்டுட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மணத்தக்காளி கீரை இதே சாஸ் இதே கிரேவியில் நல்லா ஒரு 5-6 minutes நல்லா குக் ஆகட்டும். இந்த பவுடர் போட்டோம் தெரியுமா, அதில் வந்து மிளகு இருக்குது, சீரகம் இருக்குது, தனியா இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுக்கு ஒரு குழம்பு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு உளுத்தம்பருப்பு இருக்குது. இதெல்லாம் போட்ட பவுடர் போட்டோன்னா இது நல்லா திக்காயிடும். திக்கான இதை உங்களுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கிறதுக்கு இன்கேஸ் நீங்கள் ரைஸை வந்து தனியான குழம்புல சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க.
இல்லை எனக்கு நல்லா திக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் தண்ணி கம்மி பண்ணி. ஸோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தண்ணி எப்படி வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, தண்ணி ஊற்றியாச்சு, டெக்ஸ்டர் செக் பண்ணியாச்சு, உப்பு இருக்கான்னு பார்த்தாச்சு, கேஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய், எனி நல்லெண்ணெய் ஆஸ் யூ விஷ் போட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு இது மூடி வச்சுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, இதை ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷத்தில் இதோட எல்லா இன்க்ரீடியன்ஸோட சத்தும் அப்படியே இந்த ஸ்மோக்கில் அந்த கிரேவியில் இறங்கிடும். இதை மத்தியானம் பண்ணிங்கன்னா நைட்டுக்கு சாப்பிடுங்க, காத்தால பண்ணிங்கன்னா, காத்தால எழுந்திரிச்சு பண்ணிட்டீங்கன்னா மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஊறணும். இந்த மணத்தக்காளி கீரோடைய ஃபுல் டேஸ்ட்டும் அதனுடைய குவாலிட்டிஸும் அதில் இறங்கணும். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இதை ரெஸ்டிங் டைம் கொடுத்து திருப்பி கொதிக்க விடாதீங்க. அன்லஸ் அண்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மறுநாள் எடுத்து நீங்கள் கொதிக்க வைக்கலாம். பட் இன்றைக்கி சமைச்சதை இன்றைக்கே நீங்கள் சாயங்காலம் சாப்பிட்றதா இருந்தால் சூடான சாதத்தில் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, இதை திருப்பி கொதிக்க விடாதீங்க. ஸோ தட் வில் கிவ் யூ த பெஸ்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஆல் த இன்க்ரீடியன்ஸ் ஆடட். ஒரு ஃபென்டாஸ்டிக், உடம்புக்கு ரொம்ப நல்ல டாக்டர்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் குழம்பு உங்களுக்காக இதே தர சமையல் சமைங்க, சந்தோஷமாக இருக்குது.